ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு புத்திசாலியான விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வயதானவராக இருந்தாலும் மதிநுட்பம் நிறைந்தவராகவும் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு காண்பவராகவும் இருந்தார். ஒரு நாள் அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் அந்த விவசாயியை பார்க்க வந்தார். இளைஞர் புத்திசாலி விவசாயிக்கிட்ட, ஐயா, எனக்கு ரொம்பவும் குழப்பமாக இருக்குது. நகரத்தில் எனக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலைக்கு போனால் என் குடும்பத்தையும் இந்த அமைதியான கிராம வாழ்க்கையும் விட்டுட்டு போகணும். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நீங்கள் தான் ஒரு நல்ல வழி சொல்லணும் என்றார். விவசாயி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன் தம்பி. இந்தாங்க இந்த கூடையை எடுத்துக்கங்க. நம் கிராமத்தை சுற்றி வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கற்களை இதில் சேகரிச்சுட்டு வாங்க. ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, இந்த கூடையில் கல்லை போட்டதுக்கு அப்புறம் இதிலிருந்து எடுத்து அதை கீழே போடக்கூடாது என்றார். இளைஞரும் குழப்பத்துடன் கூடையை எடுத்துக்கிட்டு கற்களை சேகரிக்க போனார். கற்கள் சேகரிக்க சேகரிக்க கூடையோட பாரம் தாங்க முடியல. கல்லை கீழே போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். விவசாயி அந்த கூடையை வாங்கி கொண்டு வேறு ஒரு கூடையை தந்தார். இந்த முறை இதில் பூக்களை நிரப்பி கொண்டு வர சொன்னார். இளைஞருக்கு பூக்களை எடுத்துகிட்டு வர்றதில் சந்தோஷம்தான். ஏன்னா கல் அளவுக்கு பூக்கள் ரொம்ப பாரமாக இருக்காதுன்னு சந்தோஷமாக கிளம்பினார். வண்ணங்களும் வாசமும் மிக்க பூக்களை இளைஞர் கொண்டு வந்தார். இளைஞர் விவசாயியிடம் பூக்கள் கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எளிதாகவும் இருந்ததுன்னு சொன்னார். விவசாயி அந்த இளைஞர்கிட்ட, கற்கள் உங்கள் கடமை, சுமை மற்றும் நகர வேலையால் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கையை குறிக்குது. வாழ்க்கைக்கே அது ரொம்ப அவசியமானதாக தோன்றினாலும் அது நம்ம வாழ்க்கையை உண்மையிலே கடினமானதாக தான் மாற்றுது. ஆனால் உண்மையான சந்தோஷம் உறவுகளை பாதுகாப்பதிலும் வாழ்க்கையின் சிறு சிறு மகிழ்ச்சிகளை கொண்டாடுவதிலும் தான் இருக்குது என்றார். இளைஞரும் விவசாயி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு, நகர வாழ்க்கையை விட நம்ம கிராம வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே வாழ்ந்து வந்தார். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.